गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू अवर शेबा ग्रुप ऑफ स्कूल्स ऑनलाइन क्लास। टुडे वी आर गोइंग टू लर्न अबाउट फोर्थ चैप्टर வந்து நம்ம ஜியோமெட்ரி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம், சரியா? சோ ஜியோமெட்ரியில வந்து டைப்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜியோமெட்ரி பத்தி உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைஸ். சோ அத பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைஸ், சைஸை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன ட்ரையாங்கிள் வந்து என்னென்ன டைப்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். மொத்தமா அந்த சைஸை பேஸ் பண்ணி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள், ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் வந்து மூணு ட்ரையாங்கிளுமே வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கும் ஒரு இதில் வந்து. ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 3 சைட்ஸ் இருக்கும். அந்த 3 சைட்ஸில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. 3 சென்டிமீட்டர், இந்த சைட் வந்து 5 சென்டிமீட்டர், இந்த சைட் வந்து 4 சென்டிமீட்டர், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் 3 சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் டிஃப்ரெண்ட் இன் லென்த் தென் இட் இஸ் கால்டு ஏ ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இஃப் எனி 2 சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல் இன் லென்த் தென் இட் இஸ் கால்டு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். ஸோ ஒரு சைட் வந்து 3 சென்டிமீட்டர், ஒரு சைட் வந்து 3 சென்டிமீட்டர், இந்த சைட் வந்து நமக்கு 4 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ரெண்டு சைடு நமக்கு சேமாக இருக்கா, ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இஃப் 3 சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த் தென் இட் இஸ் கால்டு த ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். ஸோ 3 சைட்ஸுமே நமக்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் 3 சென்டிமீட்டர், இஸ் ஆல்சோ 3 சென்டிமீட்டர், இஸ் ஆல்சோ 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இதை நம்ம ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட் ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள் வச்சு நம்ம நிறைய வந்து பேஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூட் ஆங்கிள் நமக்கு தெரியும். ஸோ 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ரைட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஸோ இதை நம்ம வந்து ரைட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து நமக்கு வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது 90 டிகிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்வோம்? ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்யூஸ் ஆங்கிள் அப்படின்னா இதே ஆங்கிள் வந்து கொஞ்சம் சாய்வாக இப்படி இருந்துச்சுன்னா, அபவ் 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம அப்யூஸ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அதே 90 டிகிரியிலேருந்து ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி அப்டியூஸில் இருக்கா, இந்த சைடு இருக்குது அப்படின்னா, ஸோ 90 டிகிரியிலேருந்து இந்த சைடு உள்ளே இருக்குது, 90 டிகிரிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் 4.1 ஃபர்ஸ்ட் சம் வந்து நம்ம நமக்கு இந்த பிளாங்க்ஸ் அண்ட் மேட்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம தேர்ட் சம் நம்ம பார்க்கலாம். தேர்ட் சம்மில் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நேம் த சைட்ஸு. 3 சைட்ஸ் நம்ம எழுதணும், 3 ஆங்கிள்ஸ் எடுத்து எழுதணும், 3 வெர்டைசஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 3 சைட்ஸு. ஸோ இந்த ஏபிசி டயக்ராமில் வந்து நம்ம 3 சைட்ஸ் எடுத்து எழுத போகிறோம். என்ன சைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஏபின்றது நமக்கு ஒரு சைட்ஸு, பிசின்றது ஒரு சைடு, சிஏன்றது ஒரு சைடு. ஸோ வி ரைட் ஏபி தென் பிசி அண்டு சிஏ. ஸோ இது வந்து நம்மளோட சைட், 3 சைட்ஸ் இந்த ட்ரையாங்கிள்லேருந்து 3 சைட்ஸ். நெக்ஸ்ட்டு 3 ஆங்கிள்ஸ். ஸோ இதே ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள்ஸ் எடுத்து நம்ம எழுத்து போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபிசி ஆங்கிள் எப்போவுமே நமக்கு சென்டரில் தான் இருக்கும், ஓகேவா? ஏபிசி ஃபஸ்ட் ஆங்கிள் என்னது நமக்கு? ஏபிசி ஆங்கிள் போடும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக இது ஒரு சிம்பிள் நம்ம எழுதிட்டு தான் நம்ம எழுதணும். ஏபிசி சென்டரில் இருக்கிறதான் நம்ம எப்போவுமே ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஏபிசி எடுத்தோம், இப்போ வந்து பிசிஏ எடுப்போம். ஸோ பிசிஏ ஆங்கிள் பிசிஏ, இதில் வந்து ஆங்கிள் நமக்கு என்னவாக இருக்குன்னா சி தான் நம்மளோட ஆங்கிள். நெக்ஸ்ட்டு பிசிஏ எடுத்தாச்சு. ஸோ ஏபிசி பிசிஏ. ஸோ நெக்ஸ்ட்டு சிஏபி நம்ம எடுக்கலாம், சிஏபி. ஸோ இதில் வந்து நமக்கு ஆங்கிள் ஏ தான் நம்மளோட ஆங்கிளாக இருக்குது. ஸோ ஏ தான் நம்மளோட சென்டர் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர் நம்ம இப்படியும் எழுதலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஆங்கிள் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இப்படியும் எழுதலாம், ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சின்னு நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்டு 3 வெர்டைசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ இது நம்ம வேர்டைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு வேர்டெக்ஸ், இது ஒரு வேர்டெக்ஸ், இது ஒரு வேர்டெக்ஸ், மூளை மூளைக்காக இருக்கா. ஸோ ஏ பி சி இதெல்லாம் வந்து நம்மளோட வேர்டைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லெட் அஸ் சீ த ஃபோர்த் சம். கிளாசிஃபை த கிவன் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைட்ஸ் ஆஸ் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அண்ட் ஐசோசெல்ஸ் ஆர் ஈக்குவலேட்ரலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சைட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த சம் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ தான் என்ன கொடுத்துருக்காங்க?
और शेप्स कुत्तरकांगना फर्स्ट वो ट्रायंगल कुत्तरकांगना 2 cm 2 cm 2 cm क्लास गिव द ट्रायंगल बेस्ड ऑन इट्स साइड्स साइड्स बेस पण्णनुम अप्पडीना स्केल अंड ट्रायंगल अप्पडीना एल्ला साइड्समे नमक्कु डिफरेंटा इरुक्कुम स्केल अंड ट्रायंगलना नान सोल्लिरुक्केन एल्ला साइड्समे नमक्कु डिफरेंटा इरुक्कुम ऐसोसेलीस ट्रायंगलना टू साइड्स मट्टुम ईक्वला इरुक्कुम மீதி ஒன் சைட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டூ சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கும் அதான் வந்து ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் வந்து சாரி ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் அது வந்து ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்னா டூ சைட்ஸ் மட்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒரு சைடு வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் அப்படின்னா த்ரீ சைட்ஸுமே நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் அதுதான் வந்து ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த சம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் 2 cm 2 cm 2 cm மூணுமே வந்து சேமாக இருக்குது அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிளில் மூணுமே நமக்கு சேமாக இருக்குது இங்கேயும் 2 cm இங்கேயும் 2 cm திஸ் ஆல்சோ 2 cm அப்படின்னா திஸ் இஸ் ஆன்சர் இஸ் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஸோ திஸ் இஸ் ஏ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சப்ரேஷன் 2.5 cm 3.9 cm 3 cm மூணுமே அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 2.5 எங்கேயும் இருக்குது 3.9 எங்கேயும் இருக்குது 3 cm கம்மியாக இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து நம்ம மூணுமே அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லலாம் ஸோ மூணுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம எதை என்ன சொல்லலாம்னா ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் வந்து தேர்ட் செப்ரேஷனில் பாருங்கள் 5.1 cm 3.2 cm 3.2 cm கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ சைட்ஸ் வந்து நமக்கு வந்து சேமாக இருக்கும் ஒன்று மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ திஸ் இஸ் ஏ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்த்திங்கன்னா 3 cm 2.2 cm 4 cm இருக்குது இது வந்து மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ திஸ் இஸ் த ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து கொஸ்டின் கிளாஸிஃபை த கிவன் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் தி ஆங்கிள்ஸ் ஸோ இது வந்து சைடு இது வந்து பேஸ்ட் ஆன் தி ஆங்கிள்ஸ் ஆஸ் அக்யூட் ஆங்கிள் நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ஆர் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படி அது மூணுத்துல எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 60 degree 65 degree அண்ட் 55 degreeன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டிகிரி அக்யூட் ஆங்கிளில் பொறுத்து இருக்கு நம்ம என்ன எழுதணும் போடணும் அப்படின்னா அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா ஆல் சைடுமே அக்யூட்டாக தான் இருக்கும் மூணு சைடுமே நமக்கு அக்யூட்டாக தான் இருக்கும் ஸோ 60 degree 65 degree 55 degree அக்யூட் ஆங்கிள் தட்ஸ் மீன்ஸ் 90 degree குள்ளே இருக்கணும் அதுதான் வந்து நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம் மூணுமே வந்து 90 degreeக்குள்ளே இருக்குது ஸோ திஸ் இஸ் ஏ அக்யூட் ஆங்கிள் ஸோ திஸ் ஆன்சர் இஸ் ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு நம்ம சொல்லலாம் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு நம்ம சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் செப்ரேஷன் பார்த்திங்கன்னா 45 degree 90 degree 45 degree ஸோ இங்கே பார்த்த உடனே நமக்கு 90 degree வந்துடும் ஸோ ஓகேவா ஸோ அக்யூட் ஆங்கிள் ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்னா ஒன் சைடு ஒன் ரைட் ஆங்கிள் இருந்தாலுமே அது என்ன சொல்லுவோம் நம்ம அக்யூட் ஆங்கிள் தான் நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள்னா ஒன் அப்டியூஸ் ஆங்கிள் இருந்தாலுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா அது நம்ம அப்டியூஸ் ஆங்கிள் ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் அப்டியூஸ் ஆங்கிள் தட்ஸ் மீன்ஸ் 90 degreeக்கு மேலே 125 degree அந்த மாதிரி ஒன்று நம்ம பார்த்தாலுமே அது வந்து அப்டியூஸ் ஆங்கிள் தான் ஓகேவா ரைட் ஆங்கிளும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தாலுமே நம்ம ரைட் ஆங்கிள் 90 degree வந்துச்சுன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் திஸ் இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ லெட்டர் சி த சிக்ஸ்த்து சம் கிளாசிஃபை த ஃபாலோவிங் ட்ரையாங்கிள் பேஸ்ட் ஆன் இட் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள் இப்போ வந்து நம்ம சைட் தனியாக பார்த்தோம் ஆங்கிள்ஸ் தனியாக பார்த்தோம் இப்போ வந்து சைடும் ஆங்கிளும் சேர்த்து வந்து நீங்கள் எடுத்து எழுத போகிறீங்க சரியா சைட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் செப்ரேஷனில் 6 cm 6 cm 4 cm ஓகேவா ஸோ சைட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது எப்படி உங்களுக்கு தோணுதுன்னா ரெண்டு ஆங்கிள் ரெண்டு சைட் வந்து நமக்கு சேமாக இருக்குது ஒரு சைட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இது ஐஸ் ரோஸ்ல ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்கோமா ஐஸ் லோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஸோ ட்ரையாங்கிள் பேஸ்ட் வந்து சைடு அண்ட் ஆங்கிள் ஓகேவா சைட்லும் நம்ம எழுதணும் ஆங்கிளாகவும் நம்ம எழுதணும் ஸோ நம்ம ஆங்கிளாக பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் ஏ அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஓகேவா அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா ஸோ ஐஸ் லோஸில் நம்ம எழுத போகிறது ஐஸ் லோஸில் ஐஸ் லோஸ்லஸ் அக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம் இந்த ஆங்கிளை வந்து ஐஸ் லோஸஸ் அக்யூட் நம்ம வந்து எழுதலாம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் 5 cm 8 cm அண்ட் 17 cm தி சைட்ஸ் வைஸ் வி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைட்ஸ் வைஸ் வந்து மூணுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது திஸ் இஸ் ஏ ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் நம்ம எழுதலாமா இது என்னது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் நம்ம எழுதலாம்
அண்ட் தென் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ஆங்கிள் வந்து இங்கே 90 degrees தான் இருக்குது. கரெக்டாக இங்கே 90 degrees இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஏ ரைட் ஆங்கிள். 90 degreesனா எனக்கு நம்ம என்ன சொல்வோம், ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வோம். ஸோ ஸ்கேலன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லி நம்ம எழுதலாம். ஸ்கேலன் ரைட் ஆங்கிள். ஸோ ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோ, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ஸ்கேலன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு நம்ம இந்த செகண்ட் டயக்ராம் நம்ம சொல்லலாம். தேர்ட் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த சைடு வந்து சாய்வாக கொடுத்துருக்காங்க. 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு சைட் மட்டும் நமக்கு தரவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இங்கே 6 சென்டிமீட்டர் நீங்கள் 6 சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு சைடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, 6 சென்டிமீட்டருக்கும் மேலே நீட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். ரெண்டுமே ஈவனாக இருக்குது, ஒன்று மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். ஸோ அந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோசெல்ஸ் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லலாம். அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லலாம். ஏன்னா அது வந்து 90 degrees மேலே இருக்குது, இது கரெக்டாக 90 degreesக்கு இருக்குது, இது 90 degreesக்குள்ளே இருக்குது. ஸோ பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஓகேவா. இதில் தேர்டு வந்து நம்ம ஐசோசெல்ஸ் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லலாம். ஸோ லெட் அஸ் சீ த செவன்த் சம். கேன் எ ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்டு வித் த ஃபாலோவிங் சைஸ்? இஃப் எஸ், நேம் த டைப் ஆஃப் அ ட்ரையாங்கிள்ஸ். இஃப் எஸ் நேம் த டைப் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஓகேவா. கேன் எ ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்டு வித் த ஃபாலோவிங் சைட்ஸாக வந்து ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த கொடுத்துருக்க யூனிட்ஸை வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு, ஸோ கொடுத்துருக்கிறது மூணு சைட்ஸ் கொடுத்துருக்காங்களா, 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லீஸ்ட்டாக இருக்க 2 சென்டிமீட்டர் நம்ம எடுக்கணும். லீஸ்ட்டாக இருக்க ரெண்டு யூனிட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் ஓகேவா. இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் 4 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் வருது. ஸோ ஆட் பண்ண சென்டிமீட்டர் வந்து 10 சென்டிமீட்டர் ஆல்ரெடி நமக்கு இருக்க சென்டிமீட்டர் வந்து நமக்கு 8 சென்டிமீட்டர் இங்கே இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க சென்டிமீட்டரை விட இந்த சென்டிமீட்டர் நமக்கு கம்மியாக தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ 10 is greater than 8. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மஸ்ட் பி நம்மளால் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியும், மஸ்ட் பி ஃபார்ம் த ட்ரையாங்கிள். ஸோ 10 is greater than 8 அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எஸ் நம்மளால் ட்ரையாங்கிள் இதில் ஃபார்ம் பண்ண முடியும், இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ் வச்சு நம்மளால் ட்ரையாங்கிள் கண்டிப்பாக நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர் என்ன சொன்னால் லீஸ்ட் சென்டிமீட்டரில் 2 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 5 சென்டிமீட்டர் ப்ளஸ் 8 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 8 + 5 = 13 சென்டிமீட்டர். ஸோ 13 is greater than 10. ஸோ 10-ஐ விட அதிகம், ஸோ இஸ் கிரேட்டர் தென் 10. ஸோ 13 விட 10 கம்மியாக இருக்குது ஓகேவா. 10-ஐ விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இதுலேயே நம்மளால் வந்து மஸ்ட் பி நம்மளால் இதில் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எஸ் நம்மளால் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்ரேஷனில் 6.2 சென்டிமீட்டர் 1.3 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லீஸ்ட்டாக இருக்க 2 சென்டிமீட்டர் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன லீஸ்ட்டாக இருக்குது, 1.3 + 3.5 = 1.3 3.5. ஸோ ஆட் பண்ணோன்னா 8 தென் 4. ஸோ 4.8 இதில் வந்து 6.8. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4.8 நமக்கு கிடச்சிருக்கு. எஸ் 6.2 தான் நமக்கு பெருசாக இருக்குது ஓகேவா. ஸோ 4.8 is less than 6.2 சொல்லிட்டு நம்ம எழுதலாம் ஓகேவா. ஸோ இது வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்மளால் ட்ரையாங்கிள் வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ தி ஆன்சர் இஸ் நோ ஓகே. ஸோ லெட் அஸ் சீ த 8th சம். கேன் எ ட்ரையாங்கிள் பி ஃபார்ம்டு வித் த ஃபாலோவிங் ஆங்கிள்ஸ்? இஃப் எஸ், நேம் த டைப் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ போன சமில் வந்து நம்ம சைடை வச்சு நம்ம ஆட் பண்ணிவிட்டு லீஸ்டானது ஆட் பண்ணிவிட்டு நம்மளால் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதான் சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணோம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கிள்ஸை வச்சு நம்ம ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி தட்ஸ் மீன்ஸ் த சம் ஆஃப் தி 3 angles ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 degrees. ஸோ ஒரு சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அதை நம்ம 180 degrees அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 180 degrees வந்துச்சுன்னா நம்மளால் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். பட் ஆட் பண்ணிவிட்டு நம்மளால் 180 degrees வரல, 180க்கும் இருக்குது, 180க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஸோ கொஸ்டின் தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொடுத்துருக்க ஆங்கிள்ஸ் வச்சு உங்களால் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 60 degrees கொடுத்துருக்காங்க. ஸோ 60 degrees கொடுத்துருக்காங்க. ஸோ 60 degrees + 60 degrees
plus 60 degree. So இது நம்ம ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 60 plus 60 120 degree, 120 plus 60 180 degree வந்திருக்கு. So நமக்கு 180 degree. So sum of the angle property நம்ம என்ன பார்த்தோம், sum of the angles is equal to 180 degree. Sum of the triangle வந்து நமக்கு 180 degree வரணும். இதுல கரெக்ட்டா 180 degree வந்திருக்கு. அதனால நம்ம என்ன எழுதலாம் அப்படினா, எஸ் நம்மளால வந்து இதுல ட்ரையாங்கிள் வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம எழுதுறோம். நெக்ஸ்ட் 11th செகண்ட் சம்ரேஷன் பாத்தீங்கன்னா 90 டிகிரி, 55 டிகிரி, 35 டிகிரி. சோ இதெல்லாம் ஆட் பண்ணலாமா? சோ 90 டிகிரி பிளஸ் 55 டிகிரி பிளஸ் 35 டிகிரி. சோ நம்ம ஆட் பண்ணும்போது 90 டிகிரி, 55, 35. சோ 5 பிளஸ் 5 10, 10 பிளஸ் 0 10. சோ 10 0 1 இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். 9 பிளஸ் 1, ஸோ 9 ப்ளஸ் 1 10, 10 ப்ளஸ் 5 15, 15 ப்ளஸ் 3 80. ஸோ கண்டிப்பாக நம்மளால 180 டிகிரி, திஸ் இஸ் ஆல்சோ எஸ். ஸோ இதில் நம்மளால் ட்ரையாங்கிள் வந்து நம்மளால் இதில் ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி, 40 டிகிரி, 42 டிகிரி. ஸோ 60 டிகிரி ப்ளஸ் 40 டிகிரி ப்ளஸ் 42 டிகிரி. இதை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆங்கிள் வந்து சொல்லிட்டு என்ன எவ்வளோ வேல்யூஸ் வந்து பார்க்கலாம். 60 ப்ளஸ் 40 இஸ் 100, 100 ப்ளஸ் 42 இஸ் 142. ஸோ 142 டிகிரி, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் விச் இஸ் லெஸ் தென் 180 டிகிரி. ஸோ 180 டிகிரி விட இது லெஸ் தென்னாக இருக்குது. ஸோ நம்மளால் இதால் இந்த ஆங்கிள்ஸ் வச்சு நம்மளால் ட்ரையாங்கிள் நம்மளால் ஃபார்ம் பண்ணவே முடியாது. ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நமக்கு 180 டிகிரி இருக்கணும். சில வந்து 180 டிகிரி இல்லைன்றதுனால நோ, நம்மளால் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம எதனை சம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 7th 8th வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் டுடே வீடியோ கிளாஸ். சீ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.